அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவை ட்ரம்ப் ஏற்க மறுப்பது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது அதிபராக பதவியேற்க இருக்கும் ஜோ பைடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தொற்றுக்கு தடுப்பூசி மட்டுமே தீர்வு அல்ல மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் எத்தியோப்பியாவில் முழு அளவிலான உள்நாட்டு போருக்கு வாய்ப்பு தொடரும் மனிதாபிமான பிரச்சினை அர்மேனியா அசர்பைஜான் இடையே சண்டை நிறுத்தம் சர்வதேச கண்காணிப்பு தேவை பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கிலிருந்து தனது படைகளை கணிசமாக குறைத்துக் கொள்ள அமெரிக்கா முடிவு மற்றும் மத்திய அமெரிக்க நாடுகளை தாக்கிய அயோடா சூறாவளி உலகிலேயே மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட தேர்தலாக விளங்கிய அமெரிக்க அதிபர் தேர்தல் இம்மாதம் மூன்றாம் தேதியன்று நடந்து முடிந்து ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதியன்று பதவியேற்பது உறுதியாகியுள்ளது எனினும் தற்போதைய அதிபர் தமது தோல்வியை ஏற்பதோடு ஜோ பைடன் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது அமெரிக்க அரசியலிலும் சர்வதேச அரங்கிலும் வித்தியாசமான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பேசியுள்ள அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் ஜோ பைடன் தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள ட்ரம்ப் மறுப்பது ஜனநாயகத்தை ஒரு கேள்விக்குறியாக ஆக்கியுள்ளது என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்ல ட்ரம்பின் இந்த அணுகுமுறை ஒரு பொறுப்பற்ற செயல் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் இதற்கிடையே வாக்குகள் எண்ணப்படுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக கூறி அதிபர் ட்ரம்ப் பல மாநிலங்களின் நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்துள்ளார் மேலும் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்ததாக கூறும் ட்ரம்பின் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்த தேர்தல் அதிகாரி கிறிஸ்டோபர் கிரெப்சையும் பணி நீக்கம் செய்யும் அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் அது மட்டுமல்லாது சீனா வெனிசுலா கியூபா ஆகிய நாடுகள் பைடனின் வெற்றிக்கு நிதியும் ஆதரவும் வழங்கியதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா அமெரிக்க அரசியலின் நம்பகத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள ஊறு ஒரு தேர்தலினால் மட்டுமே சீர் செய்துவிட முடியாது என்று கூறியுள்ளார் இதுபோன்ற தவறான கலாச்சாரத்தை சரி செய்வது பெரும் பணியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தேர்தலின் முடிவை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் அதிபர் ட்ரம்ப்பின் அணுகுமுறை குறித்து கருத்து தெரிவித்துள்ள செக் அதிபர் மிலோசிமன் ட்ரம்ப் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது இனி பைடன் அமெரிக்காவிற்கு தலைமை வகிப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கும் பைடனுக்கு தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்து உரையாடிய போது உலகத்திற்கு முன் உள்ள சவால்கள் மற்றும் இந்தோ பசிபிக் பிரச்சினைகள் குறித்து இந்திய பிரதமருடன் இணைந்து செயலாற்றுவதற்கு தாம் ஆர்வத்தோடு இருப்பதாக பைடன் கூறியதாக பைடனின் நிர்வாகக்குழு தகவல் வெளியிட்டுள்ளது இதற்கிடையே கோவிட் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதில் உலகிலேயே மிகவும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்காவில் கோவிட்டை கட்டுப்படுத்துவதில் ட்ரம்ப் ஆர்வம் காட்ட மறுப்பதால் வரும் நாட்களில் மேலும் அதிக எண்ணிக்கையிலானோர் உயிரிழக்கக்கூடும் என்று பைடன் எச்சரித்துள்ளார் தமது நிர்வாக குழுவிற்கும் அரசுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு இல்லாததால் அமெரிக்க மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார் மொத்தத்தில் ஜனவரி மாதம் இருபதாம் தேதியன்று அமெரிக்காவின் புதிய அதிபராக பைடன் பதவியேற்றுக் கொள்வதற்குள் அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தை எப்படி முன்னெடுத்துச் செல்வார் அதனால் அமெரிக்க அரசியலிலும் நிர்வாகத்திலும் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அது அமெரிக்க மக்களின் மீதும் உலக நாடுகளின் மீதும் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வரும் வாரங்களில் தெரியவரும் சீனாவின் வூகானில் தொடங்கி பத்து மாதங்களுக்கு மேலான காலகட்டத்தில் உலகின் அனைத்து மூளை முடுக்குகளிலும் பரவி பதிமூன்று லட்சத்திற்கும் மேலான உயிர்களை பலிகொண்டிருக்கிறது கோவிட் தொற்று தற்போது பல நாடுகளில் குறிப்பாக ஐரோப்பாவில் தொற்றின் இரண்டாவது அலை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது உலகிலேயே தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்காவில் இதுவரை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இச்சூழலில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் நாட்டின் புதிய அதிபராக ஜோ பைடன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவது பற்றி தனது கொள்கையை கோடிட்டு காட்டிய ஜோ பைடன் பொது முடக்கத்தை தாம் ஆதரிக்கவில்லை என்று கூறினார் எனினும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து பேசிய துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் கமலா ஹாரிஸ் புதிய அரசு தொற்றுநோய் நிபுணர்களின் கருத்துக்களை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கும் என்று கூறினார் தொற்றின் தாக்கம் பற்றி பேசிய தொற்றுநோய் நிறுவனர் டாக்டர் ஃபாசி பிசர் நிறுவனம் வெளியிட்டிருக்கும் தடுப்பூசி தொன்னூறு சதவீதம் திறன் கொண்டது என்றும் அது பலன் தரக்கூடியது என்றும் கூறினார் தடுப்பூசி குறித்து கடந்த சில நாட்களாக அதிரடி தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன பிசர் நிறுவனம் தொன்னூறு சதவீத திறன் கொண்ட தடுப்பூசியை அறிமுகப்படுத்துவதாக கூறியுள்ளது அதே நேரத்தில் மோடர்னா நிறுவனம் தொன்னூற்றி சதவீதம் திறன் கொண்ட தடுப்பூசியை கண்டுபிடித்திருப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசி தொன்னூற்றி இரண்டு சதவீத திறன் கொண்டதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசிகளின் திறன் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது இவை எப்போது அறிமுகப்படுத்தப்படும் எந்த வயதினருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் எந்தெந்த நாடுகளுக்கு இது முதலில் கொண்டு செல்லப்படும் எந்த நாடுகள் வெப்பநிலையின் அடிப்படையில் எந்த தடுப்பூசியை தேர்ந்தெடுக்கும் எவ்வளவு நாட்களுக்கு தடுப்பூசி உலக மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த தடுப்பூசி எவ்வாறு பல நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படும் என்ற கேள்விகள் எல்லாம் மேலோங்கி நிற்கின்றன அடுத்து வரும் வாரங்களில் மாதங்களில் இதற்கான பதில்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் தடுப்பூசி குறித்து கருத்து தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் தடுப்பூசி மட்டுமே தொற்றுக்கு தீர்வாக இருக்க முடியாது என்று கூறியுள்ளார் மக்கள் தொடர்ந்து எச்சரிக்கையோடும் சுய கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக தடுப்பூசியும் அதன் திறனும் தலைப்புச் செய்தியாக உள்ளது அது எப்போது நம்மை வந்து சேரும் நாம் எப்போது பயனடைவோம் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என் நாளோ அந்த நன்னாள் கொரோனாவிற்கு பிந்தைய காலத்தில் உலக அளவில் இயற்கைக்கு மதிப்பளித்து பூமி தாயை வலுவாக மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் ஜி இருபது நாடுகளின் பதினைந்தாவது உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் நேற்று உரையாற்றிய அவர் அந்த நாடுகளுடனான ஆலோசனை திருப்திகரமான வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டார் தற்போதைய பெருந்தொற்றிலிருந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி உலக நாடுகள் நிச்சயம் முன்னேறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த இணையதள உச்சிமாநாட்டை சவுதி அரேபியா சிறப்பாக நடத்துவதற்கு அந்த நாட்டிற்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார் சமுதாயத்தின் அனைத்து பிரிவுகளிலும் தொழில்நுட்பம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் விரிவான திறமைகளை உருவாக்க வேண்டும் வெளிப்படையான ஆட்சியை கொண்டிருக்க வேண்டும் ஆகிய மூன்று முக்கிய அம்சங்களை பிரதமர் தமது உரையில் வலியுறுத்தினார் நூற்றாண்டின் ஒன்றாம் வாய்ப்புகளை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதே இவ்வருட மாநாட்டின் மையக்கருவாகும் உலகின் இருபது முக்கிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட இவ்வமைப்பு உலகின் பொருளாதார சிக்கல்கள் பற்றி கலந்து பேசி வளரும் நாடுகளின் பொருளாதாரங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியை நோக்கமாக கொண்டதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜி இருபது நாடுகளின் மாநாடு இந்தியாவில் நடைபெறும் உலக நாடுகள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனையாக பயங்கரவாதம் உள்ளது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பனிரெண்டாவது பிரிக்ஸ் மாநாட்டில் காணொலி காட்சி வழியாக உரையாற்றிய பிரதமர் உலகம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு பயங்கரவாதத்திற்கு துணை போகும் நாடுகளே காரணம் என்று குற்றம் சாட்டினார் இந்த சவாலான நிலையில் இருந்து மீள உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இம்மாநாட்டின் முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் உறுப்பு நாடுகள் பயங்கரவாதத்திற்கு தங்களது நாடு பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் சிரியா லிபியா ஈராக் போன்ற நாடுகளின் பிராந்திய ஒருமைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது ரஷ்யாவின் தலைமையில் நடந்த இந்த மாநாட்டில் பிரேசில் சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் கோவிட் தாக்கம் பயங்கரவாதம் வர்த்தகம் பொது சுகாதாரம் சர்வதேச ஸ்திரத்தன்மை பாதுகாப்பான வளர்ச்சி ஆகியவை பற்றி மாநாட்டில் தலைவர்கள் விவாதித்தனர் மேலும் அடுத்த ஆண்டு பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவின் தலைமையில் நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டது இதற்கு முன்னதாக இந்தியா இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் பிரிக்ஸ் மாநாட்டை நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது எத்தியோப்பியாவில் மைய அரசுக்கும் மாகாணத்தில் செயல்படும் டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான மோதல் முழு அளவிலான உள்நாட்டுப் போராக உருவாவதற்கான சாயல்களை கொண்டிருக்கிறது கடந்த சில வாரங்களாக மைய அரசுக்கும் டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதில் மைய அரசின் இராணுவ முகாம்கள் மீது மக்கள் முன்னணி தாக்குதல் நடத்தியதாக மைய அரசு குற்றம் சாட்டியது இதன் காரணமாக டிக்ரே மாகாணத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மைய அரசின் படைகள் டிக்ரேவை நோக்கி முன்னேறின மைய அரசின் கூற்றுப்படி விடுதலை முன்னணியை சேர்ந்தவர்கள் போர்க்கருவிகளை விடுத்து பேச்சுவார்த்தைகளுக்கு வருவார்களேயானால் அதற்கு அரசு தயாராக இருப்பதாக கூறப்பட்டது எனினும் கருத்து வேறுபாடுகள் இடையே தீர்வு ஏதும் ஏற்படாமல் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு இத்தியோப்பியா மனிதாபிமான பிரச்சினையை சந்தித்து வருகிறது இதன் காரணமாக அண்டை நாடான சூடானுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்து வருகின்றனர் இவர்களின் எண்ணிக்கை நாளடைவில் அதிகமாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே மக்கள் விடுதலை முன்னணிக்கு உதவுவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரஸ் மீது மைய அரசு குற்றம் சாட்டியுள்ளது எத்தியோப்பிய அரசின் இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக நிராகரித்துள்ள டெட்ரஸ் எந்த தரப்பினருக்கும் உதவி செய்யவில்லை என்றும் அமைதியையே தான் விரும்புவதாகவும் கூறியுள்ளார் உலக சுகாதார அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பு எத்தியோப்பியாவில் டிக்ரே மக்கள் விடுதலை இயக்கத்தின் தலைமையிலான அரசில் டெட்ரஸ் சுகாதார அமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு போருக்கான சூழல் ஒருபுறம் மனிதாபிமான பிரச்சினை மற்றொரு புறம் குடியேறிகளின் இன்னல்கள் இன்னொரு புறம் கோவிட் தொற்றின் தாக்கத்தை சமாளிக்க வேண்டிய நிலை என்று எத்தியோப்பியா பலதரப்பட்ட பிரச்சினைகளை ஒரே நேரத்தில் சந்தித்து வருகிறது எத்தியோப்பியாவின் தற்போதைய பிரதமர் அபி அகமது அண்டை நாடான எரிட்ரியாவோடு பல ஆண்டுகளாக நிலவிய மோதலுக்கு முடிவுகட்டும் வகையில் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது அர்மேனியா அசர்பைஜான் எல்லையில் உள்ள சர்ச்சைக்குரிய நகர்னோ கராபக் பகுதி மீதான உரிமை குறித்த பிரச்சனையில் கடும் மோதல் நிலவி வந்தது இதில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இம்மோதலை முடிவுக்கு கொண்டுவர முதலில் ஏற்றப்பட்ட இரண்டு சண்டை நிறுத்த ஒப்பந்தங்கள் உடனே மீறப்பட்டன அதையடுத்து இறுதியாக ரஷ்யாவின் ஏற்பாட்டின் பேரில் அசர்பைஜான் அர்மேனியா ரஷ்யாவிற்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தத்தின்படி சண்டை நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது இதன்படி அசர்பைஜான் கைப்பற்றிய அர்மேனியாவின் சில பகுதிகள் அசர்பைஜான் வைத்துக் கொண்டது இதர அர்மேனிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று அசர்பைஜான் ஒப்புக்கொண்டது அது மட்டுமல்லாது சர்ச்சைக்குரிய பகுதியில் ரஷ்யாவின் அமைதிப்படை வீரர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்நிலையில் அர்மேனியாவின் பல பகுதிகளை அசர்பைஜான் கைப்பற்றியதை அடுத்து இந்த ஒப்பந்தத்திற்கு வேறு வழியில்லாமல் மிகுந்த வருத்தத்துடன் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் கூறினார் எனினும் பல பகுதிகளை அசர்பைஜான் கைப்பற்றியதை தடுக்க இயலாத பிரதமர் உடனே பதவி விலக வேண்டும் என்று அர்மேனிய தலைநகர் எரவானில் போராட்டங்கள் வெடித்தன இதற்கிடையே அர்மேனியாவின் முன்னாள் அதிகாரிகளில் ஒருவரான அர்த்தூர் வனட்சியான் பிரதமர் ஃபசியானை கொள்வதற்கு சதி செய்ததாக கூறி கைது செய்யப்பட்டார் இதற்கிடையே அசர்பைஜான் அதிபர் அலியம் அர்மேனியா மீதான தனது நாட்டின் வெற்றியை பிரகடனப்படுத்தியது அர்மேனிய மக்களை மேலும் கோபத்திற்கு உள்ளாக்கியது இந்நிலையில் அர்மேனியாவிலுள்ள அசர்பைஜான் கைப்பற்றிய பகுதிகளில் இருக்கும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் மடங்களை உரிய முறையில் பாதுகாக்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அசர்பைஜானுக்கு அறிவுறுத்தினார் அர்மேனியா மீதான அசர்பைஜானின் வெற்றி துருக்கியின் உதவியினால் தான் என்ற பொதுவான கருத்து நிலவுகிறது இச்சூழலில் அர்மேனியா மற்றும் அசர்பைஜானில் செயல்படுத்தப்படும் சண்டை நிறுத்தம் சர்வதேச கண்காணிப்பில் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் மக்ரான் கூறியுள்ளார் அர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனையில் மேற்கத்திய நாடுகளை ஒதுக்கிவிட்டு ரஷ்யாவும் துருக்கியும் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றன என்பது மேற்கத்திய நாடுகளில் கருத்தாக இருக்கக்கூடும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்பாகும் ஆனால் அர்மேனிய மக்களும் அசர்பைஜான் மக்களும் விரும்புவது ஒன்றுதான் எல்லையில் அமைதி மட்டுமே ஐநா பாதுகாப்பு சபை பலவீனமடைந்திருப்பதாக இந்தியா கூறியுள்ளது சபையில் பேசிய ஐநாவிற்கான இந்தியாவை நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி இக்கருத்தினை தெரிவித்தார் உரிய பங்களிப்பு இல்லாததால் பாதுகாப்பு சபை இந்நிலையில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இச்சபையின் நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தைகளுக்கான குழு குறிப்பிடத்தக்க வகையில் எதையும் சாதிக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பல பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஐநா சபையின் நிர்வாகத்தில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று கடந்த சில காலமாக இந்தியா வலியுறுத்தி வருவதன் பின்னணியில் இவரது இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது ஐநா பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா பிரான்ஸ் சீனாவோடு இந்தியாவும் நிரந்தர உறுப்பினராக இணைக்கப்பட வேண்டும் என்பதற்கு மற்ற நான்கு நாடுகள் சம்மதம் தெரிவித்துள்ள போதிலும் ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அமெரிக்க பாதுகாப்பு படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்ளும் தனது கொள்கையை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார் அந்த அறிவிப்பின் ஒரு பகுதியாக படைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு ஆப்கானிஸ்தான் தற்போது இரண்டாயிரத்து ஐநூறு பாதுகாப்பு படை வீரர்கள் இருப்பார்கள் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஈராக்கிலும் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் மட்டுமே இருப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தலிபான்களுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே முறையான அமைதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தோகாவில் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஆப்கானிஸ்தானில் வன்முறை அதிகரித்து கொண்டிருக்கும் சூழலில் ஒப்பந்தம் ஏதும் எட்டப்படுவதற்கு முன்பாகவே அமெரிக்க படைகள் இப்பகுதியிலிருந்து வெளியேறுவது பாதுகாப்பாக இருக்காது என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு முன்பாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்துள்ளார் ஜனவரி இருபதாம் தேதியன்று புதிய அதிபராக பைடன் பதவியேற்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு இந்த பணி நிறைவேற்றப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டு வரும் லஷ்கர்இ தொய்பா அமைப்பின் தலைவர் ஆபீஸ் சையத்துக்கு பாகிஸ்தானின் லாகூர் நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது சென்ற பிப்ரவரி மாதம் ஏற்கனவே பயங்கரவாதம் சம்பந்தப்பட்ட இதர வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உள்ள ஆபீஸ் சையத்துக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக ஆபிஸ் சையதை உலக அளவிலான பயங்கரவாதியாக அமெரிக்கா அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக மைக் பாம்பியோ இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டார் அங்கு அவர் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதோடு சர்ச்சைக்குரிய மேற்கு கரைக்கும் சென்றார் மேற்கு கரையில் இஸ்ரேலின் குடியிருப்புகள் சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்று பெரும்பாலான உலக நாடுகள் கருதி வரும் வேளையில் அப்பகுதிக்கு அங்கீகாரம் அளித்துள்ள அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு பிறகு அப்பகுதிக்கு செல்லும் அமெரிக்காவின் முதல் உயர் அதிகாரி பாம்பியோ என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் சில வாரங்களில் அமெரிக்காவின் புதிய அதிபராக பைடன் பொறுப்பேற்கவிருக்கும் நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரின் மேற்கு கரை பயணம் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது சர்ச்சைக்குரிய ஜெருசலத்தில் அமெரிக்க தூதரகத்தை அமைப்பது என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் முடிவு புதிய அதிபரான பைடன் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு தொடருமா அல்லது மாற்றம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இஸ்ரேலை அங்கீகரிக்க தமக்கு அழுத்தம் தரப்படுவதாக பாகிஸ்தான் பிரதமர் கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் எந்த நாடுகள் இந்த அழுத்தத்தை தருகின்றன என்ற பெயரை குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் இதுகுறித்து பாகிஸ்தானின் நிலைப்பாடு என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் பாலஸ்தீனத்திற்கு நியாயம் வழங்கப்படும் வரை பாகிஸ்தான் இஸ்ரேலை அங்கீகரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறினார் அரபு நாடுகளான பஹ்ரீன் ஐக்கிய அரபு அமீரகம் சமீபத்தில் இஸ்ரேலோடு இராஜாங்க உறவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை எட்டியுள்ள நிலையில் பாகிஸ்தான் பிரதமரின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது மலபார் பயிற்சி என்று அழைக்கப்படும் நாடுகளுக்கிடையேயான கடற்படை பயிற்சி வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் நடைபெற்றது அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகளின் கடற்படை கப்பல்கள் இப்பயிற்சியில் பங்கேற்றன இந்த பயிற்சி இம்மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை வங்காள விரிகுடாவிலும் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை அரபிக்கடலிலும் நடைபெற்றது இந்துமா கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே ஜப்பானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இதன்படி இரு நாடுகளும் பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயலாற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் உள்ள யதார்த்த நிலையை அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் உணர வேண்டும் என்று சீனா கூறியுள்ளது இதுகுறித்து பேசிய அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஹாங்காங்கின் சட்டமன்றத்தின் ஜனநாயக ஆதரவு உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை குறிப்பிட்டு இது எதிர்ப்பு குரல்களை ஒடுக்குவதற்கான ஒரு நடவடிக்கை என்றும் ஐந்து கண்கள் எனப்படும் இந்நாடுகள் தங்களது கூட்டறிக்கையில் கூறியிருந்ததற்கு பதிலளிக்கும் முகமாக சீனாவின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் அதன் நலனில் எந்த நாடும் தலையிடக்கூடாது மேலும் ஹாங்காங் மாகாணம் சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்பதை இந்நாடுகள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் ஆப்கானிஸ்தானில் ஆஸ்திரேலிய படைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆப்கன் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக இது குறித்த விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட அறிக்கையின் கண்டுபிடிப்புகளின்படி சுமார் முப்பத்து ஒன்பது ஆப்கன் மக்கள் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலிய படைகளால் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இருபத்தி ஐந்து பாதுகாப்பு படையினர் இதில் ஈடுபட்டதாகவும் இதில் சிலர் தற்போது பணியில் இருப்பதாகவும் சிலர் ஓய்வு பெற்று இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து அதிபர் அஷ்ரப் கனியோடு பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் இச்சம்பவத்திற்கு மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார் அது மட்டுமல்லாது ஆஸ்திரேலியாவின் தலைமை தளபதி ஆப்கன் மக்களுக்கு ஆஸ்திரேலிய ராணுவ படையின் சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் கூறியுள்ளார் இந்த அறிக்கையினை அடுத்து பாதிக்கப்பட்ட ஆப்கன் மக்களின் குடும்பங்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றில் அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க படைகளோடு ஆஸ்திரேலிய படைகளும் ஆப்கானிஸ்தானில் நிறுத்தி வைக்கப்பட்டன என்பது நினைவில் கொள்ளத்தக்கது ஆர்சிஇபி எனப்படும் மண்டல ஒருங்கிணைந்த பொருளாதார பங்களிப்பு எனும் உலகின் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் எட்டு ஆண்டுகளின் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எட்டப்பட்டுள்ளது ஆசியா நாடுகளின் பத்து உறுப்பினர்கள் உட்பட சீனா ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளின் பங்களிப்பில் ஏற்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தில் உலகின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் மக்கள் வாழும் பொருளாதாரங்கள் பங்கேற்கின்றன உலகின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் இந்த பங்களிப்பு முப்பது சதவீதமாகும் உறுப்பு நாடுகளுக்கிடையேயான தாராள வர்த்தகம் வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான வர்த்தக சமநிலை அடைவதற்கான முயற்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது இந்த ஒப்பந்தம் சீனாவின் ஏற்பாட்டில் எட்டப்பட்டிருக்கும் இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தில் கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வரும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளன மாணவ சமுதாயத்தால் முன்னெடுத்து செல்லப்படும் இந்த போராட்டங்களில் மூன்று கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன இவை பிரதமர் பிரயுத்சான் ஓச்சா பதவி விலக வேண்டும் மன்னராட்சி சம்பந்தப்பட்ட விதிமுறைகள் மாற்றப்பட வேண்டும் மற்றும் ஜனநாயக பங்களிப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்பவை ஆகும் போராட்டம் தீவிரமடைந்ததால் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு அரசு கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் எனினும் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன போராட்டக்காரர்களின் மூன்று கோரிக்கைகளை அரசு எவ்வாறு எதிர்கொள்கிறது தொடரும் போராட்டங்களை எவ்வாறு கையாள்கிறது என்பது வரும் நாட்களில் தெரியவரும் பிரான்சில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தொடர்ந்து மூன்று பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்ததை அடுத்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மைக்ரான் பிரான்ஸ் நாட்டின் மதசார்பற்ற கோட்பாடுகளுக்கு ஏற்ப இஸ்லாமிய சமயத்தில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல இஸ்லாமிய நாடுகளில் போராட்டங்கள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானில் நடைபெற்ற போராட்டங்களின் முடிவில் அரசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது இதன்படி பாகிஸ்தானில் உள்ள பிரான்ஸ் நாட்டின் தூதர் வெளியேற்றப்பட வேண்டும் பிரான்ஸ் நாட்டிற்கு பாகிஸ்தான் தனது தூதரை அனுப்பக்கூடாது மற்றும் பிரான்ஸ் பொருட்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் போராட்டத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது சீனாவின் தெற்கு பகுதியில் உள்ள சாக்கிங் நகரில் உள்ள இங்கிலாந்தின் துணை தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரி ஸ்டீஃபன் எலிசன் அப்பகுதியில் பாயும் ஆற்றில் தவறாக விழுந்து தவித்துக் கொண்டிருந்த பெண்ணை காப்பாற்றிய காட்சிகள் வைரலாகியுள்ளன சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் சென்று கொண்டிருந்த இவர் ஆற்றில் விழுந்த பெண் தவிப்பதை பார்த்து உடனே அவரை காப்பாற்ற முயற்சி மேற்கொண்டுள்ளார் இதற்கு சீன அரசு நன்றி தெரிவித்துள்ளது இதுகுறித்து பேசியுள்ள பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் ராப் உலக அளவில் பிரிட்டனின் தூதரக அதிகாரிகளின் மாண்பினை இது வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் அறுபத்து ஓரு வயது அதிகாரி ஸ்டீபன் எலிசன் நீச்சல் வீரராக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷை சேர்ந்த பதினேழு வயது இளைஞர் சாதத் ரஹ்மான் இணையவழி குற்றங்களை அடையாளம் காண்பதற்கு புதிய செயலி ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் இதற்கென இவருக்கு உலக அளவிலான குழந்தைகளுக்கான அமைதி விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த செயலியின் மூலம் குழந்தைகளை அச்சுறுத்தும் இணையவழி குற்றங்கள் குறித்து கண்காணிப்பு குழு ஒன்றுக்கு உடனடியாக செய்தி அனுப்ப வழி வகுக்கப்படும் உலக அளவில் குழந்தைகளுக்கு எதிரான இணையவழி குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் சூழலில் ரஹ்மானின் இந்த முயற்சியை பாராட்டும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது மத்திய அமெரிக்க நாடுகளை தாக்கிய அயோடா சூறாவளி நிகராகவே ஹவுண்டுரஸ் கௌதமாலா ஆகிய நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு லட்சத்திற்கும் மேலானோர் இப்பகுதிகளில் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன பெரு வெள்ளம் நிலச்சரிவு ஏற்பட்டதோடு பல பகுதிகளில் முழுவதுமாக மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது கடந்த பல ஆண்டுகளில் இப்பகுதியை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த சூறாவளியாக இது கருதப்படுகிறது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்